Welcome to Tats Cookhouse. அப்கமிங் ஃபெஸ்டிவல்ஸ் கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. கூடவே மேரேஜ் சீசனும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணின இந்த ஆரி ஒர்க்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி ஆர்டிஸ்ட் கிடையாது, ஆரி டிசைனர் கிடையாதுங்க. இருந்தாலும் நான் யூடியூப் மூலமா லேர்ன் பண்ண விஷயங்கள் என்னென்ன, நான் எப்படி என்ன டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்மளை தேடி யூடியூப்பில் இருக்குது. நம்ம அதெல்லாமே மிஸ் பண்ணாமல் நம்ம அதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை கண்டிப்பாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்க. என்னோடய சின்ன சின்ன ஒர்க் இது என்னென்ன அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஃபர்ஸ்ட்டாக ஆரி த்ரெட் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் போட்ட எல்லா ப்ளவுஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்ச் கலர், இதோட பார்டர் வந்து ஒரு பிளாக், கிட்டத்தட்ட ப்ரௌன் வந்து பிளாக் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன கலர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்டர். ரொம்ப சின்ன ஒரு சாரீ பார்டர் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சாரீ, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரீ. நல்ல சாஃப்டான ஒரு காதி சில்க் இது. இந்த சாரீக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ணேன். இது தாங்க அந்த ப்ளவுஸ். நான் ப்ளெயினான சில்க் காட்டன் மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு இதுக்காக நான் ஒர்க் பண்ணது. எனக்கு பேசிக்காக பார்த்திங்கன்னா சும்மா ஹேண்டில் அப்படியே நீடலில் எம்ப்ராய்ட்ரி ஒர்க் பண்ண தெரியும். அந்த அது வந்து நல்லான்னு பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சஸ் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு போட தெரியும், ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி எனக்கு தெரியும். பட் நான் ஆரி த்ரெட் எப்போவுமே நான் வந்து ஒர்க் பண்ணதே கிடையாது, எனக்கு ஐடியா கிடையாது. பட் இருந்தாலும் இந்த ப்ளவுஸ் நான் போடும்போது பார்த்திங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த டைமில் நான் இது போட்டேன். பட் இதுக்கு வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு தெரியல, இது கூட மேஷ் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. நான் சொல்கிற பீரியடில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஆரி வந்து ட்ரெண்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த டைமில் பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக, நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் வந்து இது ஆரி நீடில் ஹேண்டில் பண்ணவே கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் சார், ஊசி வச்சு தான் இந்த மாதிரி நான் வந்து ஆரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் தான் நான் ஓவராலாக சர்க்கிளாக போட்டுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு லைன் வந்து இந்த த்ரெட்டில் ஆரஞ்ச் கலர் த்ரெட் மேஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அகெயின் வந்து செயின் ஸ்டிச்சு, இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன ஹார்ட்டு, அதில் ஒரு சம்கி, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பைப்பிங், ஆரஞ்ச் பைப்பிங். ஸ்லீவ்ஸில் ஒன்றுமே பண்ணலை, இங்கே பெருசாக வெறும் வந்து இந்த பைப்பிங் மட்டும்தான் வச்சுருக்கேன். பட் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஆரி நீடல்லையே ஒர்க் பண்ணலை, இருந்தாலும் நான் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நான் சொன்ன பீரியடில் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. நான் இது ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ ரீசண்டாக ஒரு 2 இயர்ஸில் நான் கொஞ்சம் நிறைய ஆரி வந்து லேர்ன் பண்ணேன் யூடியூப் மூலயமா. அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ் எடுத்து பார்த்தேன்னா நிஜமாகவே நான் சொல்கிறேங்க, எனக்கு கொஞ்சம் சைல்டிஷாக தான் இருக்குது. இவ்வளோ சிம்பிளான ஒரு ஒர்க்கு ரொம்ப ஒரு சின்ன குழந்தை கூட இப்போ பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நான் யோசித்தேன். பட் நம்ம எதுக்குமே வந்து நம்ம டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நம்ம பண்ணுறது வந்து பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபீல்டில் வந்து நம்மளால ஷைன் பண்ண முடியும். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளவுஸு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு கூட இது வந்து ஏதோ காமெடியாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இதை நான் மறைச்சிட்டு நான் நல்லா பண்ணின ஒர்க்கை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கலாம். பட் இதையும் நான் ஷேர் பண்ணினேன்னா இது நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் அடுத்ததான் நம்ம வேறு ப்ளவுஸ் பார்க்கலாம். நான் வந்து இப்போ ரீசெண்ட் அப்படின்னாலும் ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து மறுபடியும் ஆரி வந்து லேர்ன் பண்ணணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும், நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்லாம் யோசிச்சது எல்லாமே இப்போ தாங்க. அந்த டைமில் யூடியூப் மூலயமா தான் நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வெளியில் போக முடியாது, எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருந்தது. யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய பேர் லேர்ன் பண்ணி தராங்க. ஸோ அதையே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டிப்ஸ் கூட நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். நான் யாரையுமே வந்து இவங்கக்கிட்ட தான் நான் ரொம்ப லேர்ன் பண்ணேன் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் நான் ஒர்க் பண்ண எல்லா ஒர்க்குமே மோஸ்ட்லி வந்து யூனிக் டிசைனர்ஸ் அப்படிங்கிற சேனல், பாரதி சிஸ்டர், அவங்களோட டீச்சிங் தான். அவங்களோடது பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த வே, அவங்களோட அந்த பொறுமை, அந்த டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அதுக்கப்புறமா தான் கண்டிப்பாக நம்ம ப்ளவுஸ் போட்டணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்
லெவலே எனக்கு அப்போ தான் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா தாங்க நான் ட்ரை பண்ணேன். இந்த சாரீக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸாக நான் வந்து ப்ளவு ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ லெனன் சாரீ, சூப்பரான ஒரு பிங்க்கு. பிங்க் அப்படின்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஃபேவரட்டாக தான் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சாரி வந்து கோல்டன் லைன்ஸோடு இருக்கும், அப்படியே நல்ல கிளிட்டரிங் எஃபெக்டோடு இருக்கும். ஈவினிங் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது. இந்த சாரீ வேர் பண்ணால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளெயின் சாரீ தாங்க. இதோட இந்த முந்தானியும் அந்த பார்டர் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் கோல்டன் டிஷ்யூ வீவ்ஸ் எல்லாமே கோல்டில் தான் இருக்கும். இந்த ஃபுல் சாரியும் இந்த மாதிரி பிளெயின். இந்த சாரீக்கு நம்ம நல்ல ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பிங்க்லேயே கொடுத்துருந்தாங்க, செல்ஃப் கலர்லேயே கொடுத்துருந்தாங்க, எனக்கு கான்ட்ராஸ்டில் கொடுக்கல. சரி ஓகே, இப்போ நம்ம இதை எஃபெக்டிவாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணி என்னோட கான்ஃபிடென்ஸை நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். நானே வந்து என்னோடய ஒர்க்கை நானே வந்து ரொம்ப பிடிச்சி லைக் பண்ணி நான் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ளவுஸ் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து யூனிக் டிசைனர்ஸ் சேனலில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் தான். அவங்க சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே வந்து ரெப்ளிகா நான் ட்ரை பண்ணேன், என்னோடய சாரீஸ்க்கு நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோதாங்க. கொஞ்சம் என்னோடய வேலை, கொஞ்சம் இந்த ஒர்க்ஸ், இந்த பீட்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப ஹார்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக சிம்பிளாக தான் நான் ட்ரை பண்ணேன். ஒரு நார்மலான நெக் தான், பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கட் மாதிரி இந்த ஒரு எட்ஜோடு இருக்கும். நெக்கோட இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே இந்த கார்னர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செயின் ஸ்டிச்சோட தான் போடணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லர்ஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போவுமே செயின் ஸ்டிச் வந்து ஒரு டூ லைன்ஸ் போட்டணும். அதே பேஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஜரியில் தான் ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டுது. அதுக்கப்புறமா ஒரு லைன் பார்த்திங்கன்னா இந்த டியூப் பீட்ஸ். இது எல்லாமே ஆரி நீடலில் தான் நான் ஒர்க் பண்ணேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஃபர்ஸ்ட் டைமாக ஒர்க் பண்ண ஆரி நீடலில், பட் எந்த அளவுக்கு என்னால் ஓரளவுக்கு கொண்டு வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். இந்த ஃபினிஷிங் நிஜமாக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக ட்ரை பண்ணோன்னா எல்லாமே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், சைட்ஸில் இந்த மாதிரி ஃப்ளார் கான்செப்டில் பீட்ஸ், மெட்டாலிக் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் இது ஆரி நீடலில் பண்ணலை, ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நார்மல் நீடில் த்ரெட்டில். ஃப்ளார் மாதிரி அஞ்சு பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சக்கரி வச்சு பேஸ்ட் பண்ணியிருக்கேங்க. இது ஆக்சுவலாக பேஸ்ட் பண்ணி இதுக்கு மேலே இந்த ஸ்டோனை நான் இங்கேயும் பேஸ்ட் தான் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு சிம்பிளாகவும் கொஞ்சம் வந்து லேர்ன் பண்ணுற மாதிரியும் கான்செப்டோடு தான் நான் டிசைன் வந்து செலக்ட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நடுவில் பார்த்திங்கன்னா இதே பிங்க் ஷேடில் செல்ஃப் கலர்லேயே வந்து சில்க் த்ரெட்டில் நாட்ஸ் போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் நாட் போட்டனால அது விசிபிளாகவும் இருக்குது, நல்ல டீசெண்டாகவும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் நான் ஒன்று லேர்ன் பண்ண தான் இருக்கணும். கண்டிப்பாக நான் புதுசாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த பேட்ச் ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே இந்த இடத்துல வந்து நான் சொன்ன மாதிரியே தான், இந்த செயின் ஸ்டிச் போட்டு எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த டிசைன் அப்படியே இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நடுவில் இந்த கிளாத் இருந்தது பிங்க் கிளாத். அதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே வந்து நான் கட் ஒர்க் கான்செப்டில் கட் பண்ணி இந்த மாதிரி க்ளூ பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த ஸ்டிச்சஸை லாக் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு கான்ட்ராஸ்ட்டாக இந்த கோல்டன் கலர் இந்த சாரியில் வருது இல்லைங்களா கோல்டன் கலர், இந்த கோல்டன் கலர் மேட்ச் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொக்கேட் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் பீஸ் வாங்கி அதை வந்து இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணி மறுபடியும் அகெயின் அதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்க. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பேக்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும். நம்ம இந்த சைடு வந்து பொதுவாகவே வந்து இந்த சாரியோட அந்த பல்லு இந்த இடத்துல விழுகும் இல்லையா, ஸோ இந்த சைடு தான் விசிபிளாக இருக்குங்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகிருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு பிளைன் சாரீக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் அவ்வளோ சூப்பராக எலிகெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நீட் ஒர்க்கு, அதே சமயம் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். நம்ம கொஞ்சம் சேஃபாக நமக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸ்லீவ் ஒர்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒரு லீஃப் மாதிரியான ஒரு ஷேப் கொடுத்துட்டு அகெயின் இது செயின் ஸ்டிச்சில் லாக் பண்ணிவிட்டு பார்டர்ஸை நடுவில் கட் பண்ணி அகெயின் பேட்ச் ஒர்க் பண்ணி இங்கே எல்லாமே ஸ்டோன் செயினை ஒரு லைன் அப்படியே வச்சு மறுபடியும் அகெயின் சின்ன சின்ன மெட்டாலிக் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது பேக் கூட இது வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக அகெயின் சேம் அந்த ஃப்ளார்ஸ் அந்த ஸ்டோன்ஸ் அகெயின் இந்த வந்து நடுவில் வந்து நாட்ஸ் சில்க் த்ரெட்டில் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பார்டர் அப்படியே இருக்கிறதுனால நான் அதே மாதிரி விட்டுட்டேங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த சாரி
அடுத்த ஒர்க் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சூப்பரான ஒரு ராயல் ப்ளூவில் ஒரு கோல்டன் ஜரி பார்டர் இருக்கக்கூடிய சில்க் பட்டுப்பாவாடை. இந்த பட்டுப்பாவாடைக்கு டாப் அந்த சட்டைக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோட பொண்ணோட ட்ரெஸ்ஸுங்க. இதுக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இதுதான் வந்து டாப். இதுக்காக நான் அகெயின் வந்து சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வாங்கி இது ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவும் நான் வந்து யூனிக் டிசைனர்ஸ் பாஜ சிஸ்டரோட டிசைன்ஸ்லேருந்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து அதை இன்ஸ்பிரேஷனை எடுத்து தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது அப்படி ஒரு ஜுவல்லரி ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இதை ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் சரி பொண்ணோட ட்ரெஸ்ஸில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். ரொம்ப சிம்பிள் ஒர்க், ஆனால் இவ்வளோ கிராண்டான லுக் பாருங்கள். ஆரி நீடில் சிம்பிளாக நம்ம இந்த பீட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபுல்லாக இந்த பீட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஃபில் பண்ணியாச்சு. இந்த டிசைனில் ஃபில் பண்ணோன்னே அவ்வளோ கிராண்டாக இருக்குது. பட் கம்ப்ளீட்டாக இதை போட்டிருந்தோன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு டிசைன் இது. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ், நார்மலான ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டிக்கபிள் ஸ்டோன்ஸ் தான். க்ளூ வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டோன்ஸை ஃப்ளார் மாதிரி ஃபைவ் பெட்டல்ஸ் மாதிரி வச்சு வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு இந்த இதை சுற்றி வந்து ஜர்தோசி இருக்கு இல்லைங்களா, ஜர்தோசியில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டிசைன் எவ்வளோ ஒரு கிளாசிக்காக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இது ஃபுல்லாக கோல்டனில் இருந்தால் லுக் இருக்காது அப்படிங்கிறதுக்காகவே இடையிடையில் இந்த ரெட்டில் சின்ன சின்ன இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ அதை வாங்கி இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நெக் அப்படியே ஒரு ஜுவல்லரி வேர் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிவிட்டேன். இந்த டிசைன் இங்கேருந்து வந்து இப்படி வந்து இப்படி முடிகிறது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக பாரதி சிஸ்டர் வந்து அதில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி தாங்க இதை ட்ரை பண்ணேன். நல்லாவே ஒரு அவுட்புட் கிடச்சிது. இது என்னோடய செகண்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக செகண்ட் ஒர்க்கை இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது, ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கூட கொடுக்க முடியுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நமக்கு யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். நம்ம டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி நிறையா விஷயங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். லைக் குக்கிங்லேருந்து ஸ்டிச்சிங், ஆர்ட், பெயிண்டிங், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. லேர்னிங்லேருந்து சப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுலேருந்து, கிராமர் லேர்ன் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம டில் த எண்ட் வந்து ஒரு இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம அதை லேர்ன் பண்ண முடியுங்க. இது ஃபுல்லாமே இது போட்டுட்டு சரி இங்கே பிளைனாக இருக்குது அப்படிங்கிறக்காக சும்மா இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்டோனும் அதுக்கு இந்த ஜர்தோசியும் அப்புறம் ஒரு ரெட் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சு கம்ப்ளீட் பண்ணேன். ரொம்ப நீட்டாக இருந்தது. பார்டர் எடுத்து இந்த பட்டுப்பாவடையில் வர அந்த பார்டர் எடுத்து இங்கே வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்லீவ்ஸ் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இது எல்போ ஸ்லீவ்ஸாக கம்ப்ளீட்டாக இந்த பார்டர் போக மீதி இடத்த அழகாக வந்து இந்த ஒர்க் பண்ணி நான் கவர் பண்ணியிருக்கேன். சேம் கான்செப்டில் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா ஃபினிஷிங்கும் கிடச்சிது. அழகான ஸ்லீவ்ஸு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. கேர்ள்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களோட குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டீனேஜர்ஸ் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். யாராக இருந்தாலும் நீங்கள் வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும். அது நம்ம பண்ண பண்ண நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம அந்த விஷயத்தில் வெல்வர்ஸ்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டாக நம்ம வர முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன ஒர்க் பண்ணுங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாரீ தாங்க. ஒரு சூப்பரான ஒரு குங்கும கலர்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன், கோல்டன் குங்கும கலரில் என்னோடய சில்க் சாரீ இது. இதோட பேட்டர்ன் உள்ள ஃபுல்லாக சாரீ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்கர்ட் பேட்டர்ன், அப்புறம் ஒரு க்ரீன் இந்த மாதிரி ஒரு குங்கும கலர், அப்புறம் இந்த எல்லோ மாதிரியான ஷேட். இது மாறி மாறி இதுவே தான் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அகெயின் இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேங்கோ டிசைன் இருக்கும். இந்த மாதிரியான மேங்கோ டிசைன் தான் ஹோல் சாரியும் இருக்கும். ரொம்ப ஒரு சாஃப்டான சில்க் இது. என்னோடய ஃபேவரட் சாரின்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச சாரி. சரி ஓகே, இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து பார்க்குறது நீங்கள் வந்து ஃபுல்லாக இதோட பல்லு, இது ஃபுல்லாகவே வந்து பல்லு இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த சாரீக்கு நான் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது தாங்க சூப்பரான ஒரு ஒர்க். நான் எப்படி சொல்லணுன்னா ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பிரைடல் டிசைனாக நம்ம ட்ரை பண்ணலாம், இந்த சாரீக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். சரி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் சரி ஒவ்வொரு ஒர்க்லேயும் சரி ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக கற்றுக்கணும், நம்ம இந்த விஷயத்தை இதில் கற்றுக்கிட்டோன்னு இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அந்த மாதிரி இதில் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் த்ரெட் ஒர்க் அதிகமாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணதான். இதுக்காக நான் டைரெக்டாகவே என்னோடய மெட்டீரியல்லையே நான் ட்ரை பண்ணிட்டு தாங்க. நான் சும்மா உட்காந்து வேறு ஒரு கிளாத்தில் ஒர்க் பண்ணி ஸ்டிச்சஸ்லாம் லேர்ன் பண்ணி அந்த மாதிரி நான் பண்ணவே கிடையவே கிடையாது.
என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், டைரெக்டாக பண்ணிடலாம் அந்தளவுக்கு தான் ஒரு பொறுமை, ரொம்ப பொறுமைன்னெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு நான் பண்ண ஒர்க் தான் இது. நெக்கை சிம்பிளாக பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ்ஸை கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். நெக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான், ரெண்டு செயின் ஸ்டிச்சு, இங்கே ரெண்டு செயின் ஸ்டிச், இடையில வந்து ஒரு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி கொடுத்துட்டு, அகெயின் இதோட பார்டர் இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லவங்கம் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து த்ரெட்டை மல்டி கலராக எடுத்துட்டேன். சாரியில் என்ன கலர் இருக்கோ அந்த மூணு கலரும், க்ரீன், எல்லோ, அந்த பிங்கிஷ் கலர், டார்க் பிங்க், இந்த மூணு கலரையுமே கான்செப்டாக எடுத்து மல்டிப்ளை எடுத்து நான் இந்த லவங்கம் ஸ்டிச் போட்டு ஒவ்வொரு சமுக்கி வச்சு நான் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி போட்டு, இங்கே ஒரு ஷைனுக்காக இந்த ஸ்டோன், கோல்டன் ஸ்டோன், என்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் இது தான், அகெயின் இதுவே ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறக்காகவே தான் நான் இந்த சேம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதை நான் கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன். சரி கொஞ்சம் லேர்ன் பண்ணணுமே, ஒரே மாதிரி பண்ணால் எப்படி அப்படின்னு யோசிச்சப்போ தான் சரி ஒரு மேங்கோ மோட்டிவ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணது. இதுதாங்க இந்த மேங்கோ மோட்டிவ். சாரியில் க்ரீன் இருக்கிறனால சரி கொஞ்சம் க்ரீனை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறக்காக த்ரெட்டில் நான் ட்ரை பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், லைட்டாக மிஸ்டேக் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சாட்டிஸ்ஃபைட், நான் லேர்ன் பண்ணியிருக்கிற விஷயம் இல்லையா, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு மேங்கோ டிசைன் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அழகாக ஒரு இந்த நெக்கை தாண்டி இந்த மாதிரி ஒரு 3D மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி, கட் ஒர்க் மாதிரி பண்ணினது. ஸ்டிச்சிங் எல்லாமே நான் டெய்லர் கிட்ட கொடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே முதுகில் இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த பேக்கில் இந்த மோட்டிவ்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவ்ஸ் நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸ்லீவ்ஸில் தாங்க நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட்னு சொல்லணும். எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேங்கிறத நான் தான் ஃபீல் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, கண்டிப்பாக. இது நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வந்து தனியாக எடுத்த ப்ளவுஸ் மெட்டீரியல் தான், ஸோ பார்டர் எதுவும் வைக்கலை, வைக்காமல் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டோன் செயின் வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இங்கேயும் ஒரு பீட் லைன் வச்சுருக்கேன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆரி நீடில் தான் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே செக் டிசைன் பண்ணி செக்ஸ்க்கு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து இந்த பீட் ஒர்க்கால் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, அகெயின் உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணேன். ஃபில் பண்ணிவிட்டு கட் ஒர்க் கான்செப்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும், கட் ஒர்க் கான்செப்டில் இது எல்லாமே உட்காந்து கட் பண்ணி, கட் பண்ணும்போது ரொம்ப பயமாக இருந்தது, த்ரெட்டெல்லாம் வந்துருமோ, ஏதோ பண்ண ஒர்க்கெல்லாம் போயிடுமோ, நம்ம ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம், கட் ஒர்க்கெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ரொம்ப யோசித்தேன். பட் ஓகே நடக்கிறது நடக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணால் தானே நம்ம எதையுமே லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கிளாத் வச்சுருக்கேன் சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக. அகெயின் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணும்போது காட்டன் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லைங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்போ ஸ்லீவ்ஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் நெக்லேயும் அந்த மாதிரி சிம்பிளாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதுக்கு சரி மறுபடியும் இதில் புதுசாக இன்னொன்று லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவே டாசில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள் ஒரு கிளாத்தில் இதே டிசைனை இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் டிசைன், இது கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர், இந்த ஸ்கொயரை நாலாக வரைஞ்சிட்டு ஒரே சேம் ஸ்கொயரை நாலு இதில் ஒர்க் பண்ணிவிட்டு அகெயின் கட் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து இங்கே ஹேண்ட் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு நாலு பீஸை ரெடி பண்ணி ரெண்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி டாசில் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன். அகெயின் இந்த கோல்டன் இதில் இந்த மாதிரி வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டெய்லர். எப்படி இருக்குது இந்த ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக சிலருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய பேர்த்துக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக கூட இது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வரப்போகிற இந்த ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபெஸ்டிவல் சீசன், இனி மேரேஜ் சீசன் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாமே உங்களுக்கும் ஒரு கைடன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை இந்த டைமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் இதை மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி உங்களோட ஓன் ட்ரெஸ்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஃப்ளாரல் மோட்டிவ் போட்டால் கூட அது நாம் டிசைன் பண்ணும்போது அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங்.